ஒரு நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் திடீர்னு குழந்தை அழுகும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும். குழந்தைங்க அழுகிறதுக்கான காரணம் சொல்ல துஷ்ட சக்திகள், துர்தேவதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நீலகண்டி, விரோதக்கண்ணி, தெய்வக்கண்ணி, சின்னு, மயானருத்தரி, அரக்கி அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு துஷ்ட தேவதைகள் சொல்கிறாங்க. இந்த துஷ்ட தேவதைகள் யார் அப்படின்னா குழந்தைகளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிடவே சாப்பிட மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அவங்களுடைய மடியில் சப்பளங்கால் போட்டு உட்காந்து குழந்தைய நேருக்காக வச்சுக்கணும். அதாவது அவங்களுடைய நெஞ்சு பகுதி நேரில் இருக்கிற மாதிரி அந்த மரத்தில் வந்து ஒரு 2-3 இலையை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இலையை பறிச்சுட்டு வந்துட்டு அது ஸ்டெம்மோடு இருக்கும். அந்த இலையை இப்படி இருக்கும்னா அந்த இலை இந்த பக்கம் பின்பக்கம் அந்த இடத்துல அந்த நரம்புகள்லாம் இருக்கும். இதுதான் உள்பக்கம். இந்த உள்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த உள்பக்கத்துலேருந்து வயிற்றில் அப்படியே ஒட்டி வச்சிடும். இது பண்ணாலே அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கந்திஷ்டிகள்லாம் நீங்கிடும், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அங்காளி தாயே அருள் புரிவாய். காரணமில்லாமல் அழக்கூடிய குழந்தைகள், சாப்பிடாமல் ரொம்ப அடம்பிடிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் செஞ்சால் இவங்க வந்து நல்லா அடம்பிடிக்காமல் இருப்பாங்க, நல்லா அழுகை நிறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பதிவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலாரிஷ்ட தோஷம் நீக்கும் பிரயோக முறை, அதான் இதோடைய சரியான தலைப்பு. இப்போது ஒரு 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முன்னாடி காலங்களில் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச நம்ம முன்னோர்கள் பாட்டியோ தாத்தாவோ இருப்பாங்க, அவங்களுக்கு பெரியவங்க இருப்பாங்க. ஒரு குழந்தை அழுதாலே எதுக்கு அழுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த தொக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான பிரச்சனையா, செரிமான பிரச்சனையா, இல்லை அதுக்கு வந்து சரியாக வந்து சிறுநீர் போக முடியல அந்த எரிச்சல் பிரச்சனையா, இல்லை ப்ரீதிங் பிரச்சனையா, எதாக இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நாக்கில் வந்து அந்த பால் பட்டுப்பட்டு அந்த நாக்கு முழுக்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆடை கட்டின மாதிரி, ஒரு ஏடு கட்டின மாதிரி, ஒரு தயிர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பெரியவர்களை வந்து அதை எப்படி கரெக்டாக எடுக்கணுமோ அதை எடுத்துருவாங்க. இப்போ இருக்கிற இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியல. எதைக்கெடுத்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்த்து தான் நம்ம ஓடுறோம். ஸோ அந்த மாதிரி பெரியவங்க இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் இவங்களால் ஒரு எதுக்காக இந்த குழந்தை அழுகுது அப்படின்னு மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு ரொம்பவே வந்து இந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்ப தவிச்சு போயிடுவாங்க. ஒரு நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் திடீர்னு குழந்தை அழுகும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும். இவங்களால் வந்து என்ன தான் அவங்களுக்கு சமாதானப்படுத்தினாலும் பால் கொடுத்தாலும் அந்த குழந்தை அழுகிறதே நிறுத்தாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன குழந்தைகளுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஏன் காரணமே இல்லாமல் அழுகிறாங்க? துஷ்ட சக்திகளுடைய பாதிப்பு குழந்தைகளுக்கு வர்றதுனாலையும் அல்லது அவர்களுடைய உடல் ரீதியான பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு எதிர்மறையான அந்த கண்திஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்திஷ்டிகள்னால இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தான் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த பாதிப்புனால அவங்க வந்து காரணமே இல்லாமல் அழுகிறது. இப்போ இந்த குழந்தைகள் வந்து காரணமே இல்லாமல் அழுகிறாங்க அப்படின்னா என்ன? முதல்ல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச ஒரு எளிய முறை. எல்லார் வீட்லேயும் பொதுவாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். கிராமங்களில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தை அப்போ தான் வந்து ஒரு 10 நாள் ஆயிருக்கு, வீட்டில் கொண்டு வந்திருக்காங்க, ஒரே அழுதுகிட்டே இருக்குது, நிறுத்தவே மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த பிறந்த குழந்தை எந்த இடத்துல பிறந்ததோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு துணியில், ஒரு மஞ்சள் துணியில் வந்து கட்டிட்டு அந்த குழந்தைய வந்து தொட்டிலில் போட்டாங்கன்னா அந்த தொட்டிலில் கட்டி வச்சுருவாங்க. அது நீங்கள் பார்த்தீங்க, இது நான் இந்த முறைகள் நானே பார்த்துருக்கேன். இது ஒரு ஆச்சரியமான முறை தான். ஆனால் இதுக்கு வந்து சில இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு விதி இருக்குது. அந்த பிரபஞ்ச விதியை வந்து யாராலையும் பெருசாக ஆராய்ச்சி பண்ணிட முடியாது. அது இது செய்யின்னு சொன்னால் அதை செஞ்சால் நம்மளுக்கு பலன் தரும். ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு அது பெருசாக பலன் தர்றதில்லை. இது வந்து புராதனமாக எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு முறை. குழந்தைங்க அழுகிறதுக்கான காரணம் சொல்ல துஷ்ட சக்திகள், துர்தேவதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு வீட்லேயும் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைங்கள சுற்றி துர்தேவதைகளும் நல்ல தேவதைகளும் மாற்றி மாற்றி இருப்பாங்களாம். இந்த துர்தேவதைகள் என்ன பண்ணும், அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுமா. ஒரு திடீர்னு ஒன்று நல்லா தூங்கிட்டே இருக்கும், எழுந்து அழுவும் குழந்தைங்க. இது வந்து நீலகண்டி, விரோதக்கண்ணி, தெய்வக்கண்ணி, சின்னு, மயானருத்தரி, அரக்கி அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு துஷ்ட தேவதைகள் சொல்கிறாங்க. இந்த துஷ்ட தேவதைகள் யார் அப்படின்னா குழந்தைகளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது குழந்தைகளுக்கு வந்து ஏன் இவங்க பர்டிகுலராக அப்படின்னா, ஒரு உணர்வு பூர்வமாக இவங்களை வந்து அந்த குழந்தைகள் இழுக்கும். எப்படின்னா, இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை பிறந்த கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த குழந்தைங்க மேலே வந்து ஒரு வாடை வரும்.
அது வந்து ஒரு பால் வாடைன்னு சொல்லலாம், ஒரு ஈச்ச வந்து வாடையை சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்மெல் வந்து வரும். இந்த வாடை வந்து அந்த துர்தேவதைகளை இழுக்குமா. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இன்னொரு பிரயோகத்தையும் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது நிறைய பேர் செய்கிறோம், ஆனால் ஏன் செய்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதில்லை. குழந்தை பிறந்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த வசம்புன்னு சொல்லி பேர் சொல்லாதது, வசம்புன்னு சொல்லி சின்ன சின்ன மணிகள் மாதிரி இருக்கும், அந்த குழந்தைங்களுடைய கையில் வந்து அதை கட்டுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மணி, அதை ஊற வச்சுட்டு அதை நூலில் கோர்த்து கையில் கட்டி விட்டுருவாங்க. இது என்னென்னா அந்த குழந்தையோடைய அந்த ஒரு பால் வாடையோ அந்த ஈச்ச வாடையோ வந்து இது அவாய்ட் பண்ணும். வசம்பு இருக்கிற போது அதை வந்து கொஞ்சம் கிட்ட நெருங்கிறதுக்கு பயப்படும். அதனால தான் அந்த வசம்பை அவங்க வந்து கட்டியிருக்காங்க. இப்போது நம்மளுடைய ஒரு எளிமையான ஒரு ரெண்டு பிரயோக முறையை பார்ப்போம். இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழம். அதை வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது எந்த பேரமும் பேசாமல் அதை வாங்கிட்டு வரணும். அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா நினச்சிக்கணும். உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி இஷ்ட தெய்வத்தை சேர்த்து நினைக்கிறோன்னு நினைக்கலாம். அந்த எலுமிச்சங்கனி உங்களுடைய வலது கையில் ஒரு தாயை வந்து அந்த குழந்தைய வந்து மடியில், அதாவது படுக்க வைக்காமல் இப்படி நேர் நெஞ்சுக்கு நேராக அப்படி போட்டுக்கணும். அதாவது அவங்க வந்து அவங்களுடைய மடியில் சப்பளங்கால் போட்டு உட்காந்து குழந்தைய நேருக்காக வச்சுக்கணும். அதாவது அவங்களுடைய நெஞ்சு பகுதி நேரில் இருக்கிற மாதிரி. அவங்களுடைய அந்த குழந்தையுடைய ஒரு பாட்டியோ யாரோ ஒரு பெண் வந்து இதை செய்யலாம். அந்த எலுமிச்சங்கனியை வந்து வலது கையால் அந்த எதிரில் உட்காந்து அவங்க வந்து அதை அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அந்த எலுமிச்சங்கனி வயிறு முழுக்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது உட்கார வச்சிருக்கிற அம்மாவும் யார் வந்து அதை சுற்றி போடுறாங்களோ அவங்களும் இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது இந்த எலுமிச்சங்கனியோடு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி நல்லா ஒரு 11 முறை நல்லா அதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டு வாசலில் வச்சு உடச்சி ரெண்டு பக்கமும் எடுத்துகிட்டு பாதி பாதியாக எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடு அப்படி போடணும். இப்படி போட்டுட்டு இதை தொடர்ந்து 11 நாட்களுக்கு செய்யணும். இந்த காரணம் இல்லாமல் அழுகிற குழந்தை நிச்சயமாக அழுகிறத விட்டுரும். அதாவது காரணம் இல்லாமல் அழுதா, ஒரு பசியினால் அழுதா அழுகும். அதே மாதிரி அது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, டைஜஷன் பிரச்சனை, வயிறு சில குழந்தைங்க டைஜஷன் ஆகாமல் வயிறு வீங்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் நேரம் அழுகும். ஆனால் கண்டினியூஸாக அழுது காரணமே இல்லாமல் அழுகிறது நிச்சயமாக நின்றும் இந்த பிரயோகம் பண்ணிங்கன்னா. அதன் பிறகு இப்போ வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிட வைக்கிறதே ரொம்ப கஷ்டம், சாப்பிடவே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறதே இந்த தாய்மார்களுக்கு ஒரு பெரிய வேலையாக மாறிடும், அதுவே பெரிய டென்ஷன் ஆகிடும் அவங்களுக்கு. அதனால் இந்த குழந்தைங்களை வந்து தானாக அவங்க சாப்பிடணும். இது வந்து 3 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தான், ஆனால் நீங்கள் பெரிய குழந்தைங்க ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் பண்ணலாம், தவறில்லை. ஆனால் இது வந்து சின்ன குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய ஒரு பிரயோகம் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன வேணும், எப்போ பசிக்குது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, நம்மளாக உணர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நம்ம வந்து பப்பாளி பழத்துடைய இலை, அது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களாம் நேரடியாக போய் அந்த மரத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கும், அந்த காஞ்ச விஷயங்கள் வந்து கொஞ்சம் டக்குன்னு பலன் தராது. அதனால் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுடைய வீட்டில் வந்து இந்த பப்பாளி பழம் மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தில் வந்து ஒரு 2-3 இலையை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இலையை பறிச்சுட்டு வந்துட்டு அது ஸ்டெம்மோடு இருக்கும், அந்த இலையை இப்படி இருக்கும்னா அந்த இலை இந்த பக்கம் பின்பக்கம் அந்த இடத்துல அந்த நரம்புகள்லாம் இருக்கும், இதுதான் உள்பக்கம். அந்த மரத்தில் வந்து இப்படி தான் அந்த இலைகள் இருக்கும், இது வந்து உள்பக்கம் சொல்கிறது, இது வந்து வெளிப்பக்கம், இதில் நரம்புகள் இருக்கும். அந்த இலையை பறிச்சுட்டு வந்து இந்த உள்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த உள்பக்கத்துலேருந்து வயிற்றில் அப்படியே ஒட்டி வச்சிடும். ஒட்டி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த 10-15 நிமிஷம் அந்த இலை இருக்கிற வச்சுட்டு அப்போது வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் இந்த மாதிரி குழந்தை வந்து சாப்பிடாமல் இருக்குது நல்லபடியாக சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணுறேன்னு வேண்டிங்க, குழந்தை பேரில் ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். அதாவது இந்த தானம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு எது எதெல்லாம் ஏற்கப்படவில்லையோ அதை வந்து தானமாக கொடுத்துடணும். அப்போ வந்து நம்மளுக்கு அது சரியாக, நம்மளுக்கு ஒன்று ஏற்க முடியலைன்னா அது கர்ம வினை, கர்ம பயனை நம்ம அனுபவிக்கிறோன்னு அர்த்தம். இந்த தானத்துடைய தாத்பரியமே நம்மளுக்கு எது ஏற்கப்படவில்லையோ அதை தானமாக கொடுத்துட்டா அந்த கர்ம வினை பயன்களால் தான் சில விஷயங்களை நம்மளால் அனுபவிக்க முடியல. இப்போ சாப்பாடு கூட நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு முக்கியமான குறிக்கோள். எல்லாம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் போல் நம்மளோட இந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த உலகமே இயங்கிட்டுருக்கு. அந்த சாப்பாடே ஒருத்தர் 12 மணி நேரம் 13 மணி நேரம் போய் வெளியில் உழைச்சிட்டு வரதே அந்த சாப்பாடுக்காக தான். அந்த சாப்பாடே சாப்பிட முடியலாம், அப்புறம் எதுக்கு நம்ம உழைக்கிறது? கர்ம வினைகள்னால நம்மளை வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை சாப்பிட விடாமலோ இன்டேக் பண்ண விடாமல் இருந்ததுன்னா அதை வந்து தானமாக கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது அது வந்து அந்த கர்ம வினை பயன்களை வந்து நீக்கி அவங்களுக்கு வந்து அது நல்லபடியாக அது சாப்பிட்றதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் அது வழிவிட்டுரும். அதனால தான் கர்மம் தீர தர்மம் செய் அப்படின்னு.
நம்மளுடைய நம்மளுக்கு எது ஏற்கவில்லை இல்லையோ அதை வந்து நம்ம தானமாக கொடுத்துடணும். இப்போ இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நோய் பிரச்சனை இந்த நீரிழிவு சர்க்கரை நோய்னு சொல்லக்கூடிய இந்த சுகர் பிரச்சனை. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி ஒருத்தர் இருந்தது போய் இப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேராது குறைஞ்சபட்சம் சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க. 50 வயசை தாண்டினாலே இப்போலாம் 40-45 தாண்டினாலே சுகர் கம்பல்சரின்ற மாதிரி ஒரு காலகட்டம் உருவாகிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹை லெவலில் ரொம்ப அதிகமாக சுகர் இருக்குது. இப்போ இதெல்லாம் நாங்கள் பிரயோகம் ரெகுலராக பண்ணி பார்த்த ஒரு விஷயத்தை தான், அனுபவத்தை தான் நான் சொல்கிறோம். இப்போ வந்து 350 எல்லாம் தாண்டி போயிடுச்சு சுகர் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு, ஏன் அந்த கண்ணுலாம் கூட அஃபெக்ட் ஆகிடும் அந்த உள்ளவளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணிவிடும், அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கூட நம்ம கோவிலுக்கு வரும்பொழுது அவங்கள வந்து நான் இந்த பரிகாரங்கள்லாம் செய்ய சொல்லுவேன். அவங்க கையால் ஒரு கிலோ சர்க்கரை அப்படிங்கிற போது நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். அந்த நாட்டு சர்க்கரை வாங்கி அவங்க வேண்டிட்டு அவங்க கையால் கொடுத்துட சொல்லுவோம். இன்கேஸ் அந்த பேஷண்ட்டாக ஆகிட்டாங்க, அவங்களால வர முடியாத சுச்சுவேஷன், அவங்களுடைய சார்பில் ரத்த சம்மந்தமாக இருக்கிறவங்க வந்து அதை வேண்டிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்மளுக்கு எது ஏற்கப்படவில்லையோ அதை வந்து தானமாக கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டா அவங்களுடைய கர்மா அது வந்து அந்த பிரபஞ்ச சக்தி அதை நீக்கி அவங்களுக்கு வந்து அதை சரி பண்ணி கொடுத்துரும். இது வந்து நாங்கள் கண்கூடாக பார்த்த அனுபவ முறை. இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கலாம், ஒரு அன்னதானம் பண்ணுறேன், உங்களோட குலதெய்வ கோயிலாக இருக்கலாம் இல்லை உங்களோட இஷ்டதெய்வ கோயிலாக இருக்கலாம், அதனால் அந்த அன்னதானம் பண்ணுறேன்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த பிரயோகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி அந்த பப்பாளி இலையை வந்து வயிற்றில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு சிறிது நேரம் அதை வந்து தாயோட மடியில் அந்த குழந்தை இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் ஒரு பெரிய வயதான பெண்மணி, அவங்க வீட்டு சம்மந்தப்பட்டவங்க மாமியாரோ இல்லை அவங்களோட அம்மாவோ யாராக வேணால் இருக்கலாம், அந்த இலையை வந்து அவங்களுடைய வயிற்றில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த இலையை எடுத்து வாசலுக்கு போயிட்டு அந்த வாசலுக்கு போய் வீடை பார்த்து அவங்க நின்று இந்த குழந்தைக்கு ஏதாவது கந்திஷ்டி எது இருந்தாலும் அது நீங்கிடணும்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த இலையை வந்து ரெண்டாக அப்படி கிழிச்சிட்டு ஆப்போசிட் சைடில் போட்டுருவோம். இது வந்து ஒரு பிரயோகம். இது பண்ணாலே அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கந்திஷ்டிகள்லாம் நீங்கிடும், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த அன்னதானம் பண்ண வேண்டிக்கிட்டாலே அது இயற்கையிலே அந்த ஒரு பிரயோகமும் நல்லா பலன் தரும். அதனால் இந்த ஒரு ரெண்டு எளிமையான ஒரு முறைகளை வந்து நான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து உங்களுடைய இல்லத்தில் வந்து ஒரு சின்ன குழந்தைகள் இருந்தால் இதை இந்த பிரயோகத்தை பயன்படுத்தி பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.